அப்போ இந்த வள்ளியம்மை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த போராட்ட காலத்தில் முன்னணிக்கு வர்றாங்க. அப்போ வரும்பொழுது ஏகப்பட்ட இடங்களில் அந்த வேலை நிறுத்தம் செய்து அந்த போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது வெள்ளைக்கார அதிகாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்கா, துப்பாக்கியை எடுத்து காட்டி இந்த துப்பாக்கியை உங்களை நோக்கி நான் சுடுவேன் அப்படின்னு வந்து மிரட்டுறாரு. அப்போ இந்த சின்ன பெண் வாழ்க்கைனா என்னன்னு கூட தெரியாம அந்த வாழ்க்கை ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சின்ன பெண் எல்லார விடவும் முன்னணியில வந்து நிக்கிறாங்க. சுடுறதா இருந்தா என்ன முதல்ல சுடுங்க அப்படின்னு. அப்ப ஒரு ஒரு தலைமைக்கான ஒரு ஒரு போக்கு வந்து அவங்க கிட்ட இருக்கிறத அப்பவே நம்ம வந்து பார்க்க முடியுது. ஒரு வேகம், ஒரு துணிவு, ஒரு ஒரு விவேகம் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. அப்போ மறுபடியும் இதே மாதிரியான போராட்டங்கள் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. கிட்டத்தட்ட தன்னுடைய 13வது வயசுலேயே அவங்க தன்னுடைய போராட்டத்தை துவங்கிட்டாங்க. அப்பத்துல இருந்து இந்த போராட்டம் வந்து நடந்து கொண்டே இருக்கு. அப்பவே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து ஒரு பிரபலமானாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இன்னொரு ஒரு போராட்ட களம் ரொம்பவும் தீவிரமா இருக்கும் பொழுது ஒரு வெள்ளை அதிகாரி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னாக்க, நீங்களாம் தின